fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. சென்னை செங்குன்றம் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. செங்குன்றம் ஜிஎன்டி சாலை அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருந்து ஆந்திராவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பதுக்கலில் ஈடுபட்ட திருமலை ரமேஷ் ஆகியோர் தலைமறைவாகியிருக்கிறார்கள். இவர்களை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை செங்குன்றம் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. செங்குன்றம் ஜிஎன்டி சாலை காவாங்கரை அருகே ஒரு குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9.5 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த ரேஷன் அரிசியானது தமிழகத்தில் இருந்து ஆந்திராவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. பதுக்கலில் ஈடுபட்ட திருமலை ரமேஷ் ஆகியோர் தலைமறைவாகியுள்ள நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், கூடுதல் விவரம் என்ன? சக்தி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள், முக்கியமாக ரேஷன் பொருட்களை கடத்துவதாக குடிமை பொருள் அதிகாரிகளுக்கு வந்து தகவல் கிடைத்தது. அது தொடர்பாக தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை தொடர்ந்து நடந்து வருகின்றன. பொது விநியோகம் செய்யக்கூடிய முக்கியமான ரேஷன் பொருள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய இந்த பொருட்களை பொதுமக்களிடமிருந்தோ மற்றபடி ஒரு ரேஷன் கடைகளின் மூலமாகவோ கடத்தக்கூடிய வரக்கூடிய பொருட்களை மொத்தமாக சேர்த்து ஆந்திர மாநிலத்திற்கு கடத்துவதாக தகவல் கிடைத்தது. காவல்துறைக்கு உடனடியாக காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று பார்த்த போது 50 கிலோ எடை கொண்ட 190 மூட்டைகளை மொத்தமாக கிட்டத்தட்ட 9.5 டன் வந்து அரிசியை வந்து பறிமுதல் செய்திருக்கார்கள். இது தொடர்பாக வந்து சம்பந்தப்பட்ட நபர்களையும் அந்த வாகனத்தையும் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. சக்தி, மேலும் இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இந்த குற்றச்செயல் ஈடுபடுதல் மீது தடுப்பு நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சக்தி, இந்த குடோனின் உரிமையாளர் யார், அவர் பிடிபட்டாரா? சம்பந்தப்பட்டவரை குறிப்பாக அந்த குடன் உரிமையாளர் மற்றும் இந்த வைத்திருந்தவர் யார் என்பது தொடர்பாக மேலும் இதில் யாருக்கு தொடர்புடையது என்பதாக ஒரு சில நபர்களை கைது செய்து விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். மற்றவர்களை இது தொடர்புடைய நபர்களை மேலும் இது வந்து விசாரணைக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக டேங்கல் லாரி மூலமாக டீசல் கள்ளத்தனமாக வந்து டீசலும் கடத்தப்பட்டு வருவதாக காவல்துறைக்கு தெரிய வந்தது. அதன் அடிப்படையில தொடர்ந்து கள்ளச்சந்தையில் டீசல் விற்பனையை தடுப்பதற்காக அதுவும் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பல்வேறு இடங்கள்ல சோதனை செய்து சென்னை அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தேங்கல் லாரியில் 1200 டீசல் லிட்டர் இந்துஸ்தான் ஆயில் அது கடத்தப்படுவது வந்து தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த வாகன ஓட்டி ஒருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இதனுடைய வாகனத்தினுடைய உரிமையாளரையும் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கிறது. சக்தி, இப்படி உணவுப் பொருட்கள் கடத்துவதில் அதே போல மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய டீசல் அதை வந்து கள்ளத்தனமாக கலந்து விற்பனை செய்வதற்கு தடுப்பதற்காக அதிகாரிகள் வந்து தீவிரமாக தடுக்கக்கூடிய பணிகள் வந்து ஈடுபட்டு நிகழ்வு நம்மால் பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி ரொம்ப முக்கியமான கவனிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சக்தி, அண்மை தகவலுக்கு நன்றி. ஆனந்தன், ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?